சொந்தமாக வீடு கட்ட போகிறவங்க இல்லை கட்டின வீடு வாங்க போகிறவங்க யாராக இருந்தாலும் அங்கே இருக்கிறதுலே என் வீடு தனியாக தெரியணும், யூனிக்காக இருக்கணும்னு எல்லாத்துக்கும் இது ஒரு கனவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவான 2BHK வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கும்போது வீடு கட்டுறதுக்காக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தேர்ந்தெடுத்து அதிகபட்சம் 3.5 சென்டி இடத்த உபயோகப்படுத்தி வீட்டு சுற்றியும் நடந்து வர அளவுக்கு நல்ல இடம் விட்டு கட்டினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் நல்ல வசதியான ரூம்ஸோட கட்டியிருக்காங்க. அது போக வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் ஒர்க் வரைக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கிரியேட்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் போகணும்னா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட். 30 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸும் செஞ்சுருக்காங்க. அது போக நிறைய சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஃப்ரண்டில் பாக்ஸ் டைப்பில் பெரிய பார்டர் ஒர்க் செஞ்சு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் கேட். நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டும் கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட மொத்த அளவு 13x18. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெலும் வாட்டர் சம்ப்பு கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அது போக ஒன் சைட் வாலில் பிரிக் டிசைனில் டெக்ஸ்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பார்க்குறக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து மாட்டியிருக்காங்க. ரெண்டு படிக்கிட்டு ஏற்போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து நல்லா கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மேசிவான லிவிங் ஹால். இதோட அளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் கிடைக்கிற மாதிரி வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும், வென்டிலேஷனுக்கு ஒரு நார்மல் விண்டோவும் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுக்கு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் பாம்ப் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஹாலோட ஒன்சை கார்னரில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவினிட் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் யூனிட்டும் லெஃப்ட் ஹண்ட் சைடில் ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி இந்த டிவினிட்டை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க வீட்டோட பூஜை ரூம். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து பில் டிசைன்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 5x5. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் ஏரியாவோட அளவு மட்டும் 10x8. இந்த டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை மொத்தமாக 10x16 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனை சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஆயில் ஃப்ளோ ட்ரே பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்ஸோட மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் 3D பிரிண்டட் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டும் லிண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ்டை புட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10x16. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டோர், அதுக்கு கீழே வால்ட்ரூப் கபோர்ட், அது போக மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள்னு கிராண்டாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x7. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க.
இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x10. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், வால்ட்ரூப் கபோர்ட், லிண்டல் லெவலில் ஆர்சிசி, லெஃப்ட்டு ஃபுல்லாமே லேப் கபோர்டுன்னு கிளாஷி ஃபினிஷிங்கில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x6. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. போர்டிகோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4x5 இந்தியன் க்ளோசட் டைப். அவுட்டர் டாய்லெட்டுக்கு வெளியில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போர்டிகோவில் இருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். சைடு ஹேண்டில்ஸை ஹெவியான MST மாட்டியிருக்காங்க. டெரஸில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஸ் ஒன்று மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங் வித் இன்டீரியர் ஒர்க்கோட 70 லேக்ஸ்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே எதிர்மொழி வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.